வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுகாதார அறிவுறுத்தல்கள் அடங்கிய விசேட வர்த்தமானி இன்றைய தினம் வெளியாகும். சுகாதார அமைச்சர் அறிவிப்பு. பொருளாதார ரீதியில் எவ்வித ஆக்கப்பூர்வமான நுட்பமும் ஜனாதிபதிக்கு கிடையாது. மங்கள சமரவீர விமர்சனம். யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு கருணாவிடமிருந்து எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. சரத் பொன்சேக தெரிவிப்பு. நாட்டில் இராணுவ ஆட்சி ஒன்று நிறுவப்படலாம். மாவை சேனாதிராஜா எச்சரிக்கை. அரசாங்கத்தோடு வெளிப்படையாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க தயார். சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. லடாக் எல்லையில் மீண்டும் பதற்றம். சக்தி வாய்ந்த பீரங்கிகளை நகர்த்துகிறது இந்தியா. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். பொது தேர்தலுக்கான சுகாதார அறிவுறுத்தல்கள் அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினம் வெளியாகும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற பொது தேர்தலுக்கான சுகாதார அறிவுறுத்தல்கள் அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினம் வெளியாகும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்துள்ளார். அதற்கமைய இந்த வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பொது தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல்கள் தொடர்பான சுகாதார வழிமுறைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் கடந்த 22ஆம் தேதி வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்திருந்தது. எனினும் இதுவரையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகவில்லை. இதனையடுத்து இந்த வர்த்தமானி அறிவித்தல் இதுவரை வெளியிடப்படாமை தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய நேற்றைய தினம் அதிருப்தி வெளியிட்டிருந்தார். அத்தோடு குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படாமையினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு பெரும் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் மகிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் பொது தேர்தலுக்கான சுகாதார அறிவுறுத்தல்கள் அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினம் வெளியாகும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார ரீதியில் எவ்வித ஆக்கப்பூர்வமான நுட்பமும் கிடையாது என்பதை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் செயற்பாடுகள் வெளிப்படையாக எடுத்துக்காட்டுவதாக முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர விமர்சனம் வெளியிட்டுள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கடுமையாக விமர்சித்து மக்கள் மத்தியில் ஏளனத்துக்குள்ளாக்கியுள்ளமை ஜனாதிபதிக்கு பொருளாதார ரீதியில் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நுட்பமும் கிடையாது என்பதை வெளிப்படையாக எடுத்து காட்டியுள்ளது என முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். தற்போதைய நிதியமைச்சரும் பிரதமருமான மகிந்த ராஜபக்சவிற்கு மங்கள சமரவீர அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார வீழ்ச்சிக்கும் மத்திய வங்கிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அரசு ஆரம்பத்திலிருந்து பொருளாதார ரீதியில் தீர்மானங்களே பொருளாதார வீழ்ச்சியை துரிதப்படுத்தியுள்ளது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மத்திய வங்கியின் பொறுப்பு நிதியமைச்சின் கீழ் காணப்படுகிறது. ஜனாதிபதி மத்திய வங்கியின் ஆளுநர்களை கடுமையாக திட்டி தீர்த்த பின்னர் தாங்கள் எந்த விதமான பொறுப்போ அல்லது நிதி அமைச்சர் என்ற வகையில் எந்த நிலைப்பாட்டையும் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை. நியாயமான காரணிகளுக்கு நீங்கள் ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டீர்கள் என்ற காரணத்தினால் இந்த கடிதத்தை நான் எழுதுகின்றேன் என பிரதமர் மகிந்த ராஜபக்சவிற்கு மங்கள சமரவீர அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளுடனான யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனிடமிருந்து எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேக தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுடனான யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு கருணா என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனிடமிருந்து எந்த விதமான பயனும் கிடைக்கவில்லை என முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சரத் பொன்சேகா இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரபாகரன் உயிரிழப்பதற்கு முன்னர் புலிகள் அமைப்பிலிருந்து பலர் அரசாங்கத்திடம் சரணடைந்தார்கள். கருணா சரணடைந்த போது அவரால் எந்த பிரயோசனமும் இருக்கவில்லை. புதுக்குடியிருப்பில் பிரபாகரன் வசித்த வீடு தொடர்பிலான எந்த தகவல்களையும் அவர் வழங்கவில்லை. இதனை ராணுவமே கண்டுபிடித்தது. அவர் எந்த ஒரு ரகசிய தகவல்களையும் வழங்கவில்லை. கருணாவோடு 150 பேர் சரணடைந்தார்கள். அவர்களில் 80 பேர் 13 வயதிற்கும் குறைவான சிறுவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையில் கருணா தற்போது விடுதலை புலிகள் குறித்து பேசுகின்றார். அவர் பயங்கரவாத மனநிலையில் இருந்து முழுமையாக விடுதலையாகவில்லை என்பது புலனாகின்றது. ஆகையால் கருணாவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சவினால் நாட்டில் இராணுவ ஆட்சி ஒன்று நிறுவப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மாவை சேனாதிராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்னும் தீவிரமான ஒரு அடிப்படைவாத பௌத்த சிங்கள
கோட்பாடுகளுடன் பெரும்பான்மை பெறுவதற்காக அல்லது மூன்று இரண்டை பெறுவதற்காக தீவிரமான பிரச்சாரங்களை செய்து வெற்றி பெற பார்ப்பார்கள் அப்படித்தான் நான் எண்ணுகிறேன் முக்கியமாக கோதபய ராஜபக்ச ஏற்கனவே போர்க்காலத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்ததிலிருந்தும் போரில் அந்த போரில் தங்களுடைய படைகளை வழிநடத்தியவர் என்ற அடிப்படையிலும் சர்வதேச அரங்கில் குறிப்பாக மனித உரிமை பேரவையில் கோதபய ராஜபக்சவையும் பல இராணுவ தளபதிகளாக இருந்தவர்களையும் குற்றத்துக்கு உரியவர்கள் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவராக கோதபய ராஜபக்சாவும் பல படைத்தளபதிகளும் இருந்திருக்கின்றார்கள் கோதபய ராஜபக்சா ஜனாதிபதியாக வந்ததற்கு பின்னர் அவருடைய நடவடிக்கைகள் மிக இராணுவமயமாக மனத்தோடு இராணுவமயம் இராணுவ மனத்தோடு அவர் நடந்து கொள்வதை தாங்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றோம் பெரும்பாலான அமைச்சு பொறுப்புகள் செயலாளர் ஆக இருக்க வேண்டிய இடமெல்லாம் பழைய தளபதிகளையே அவர் நியமித்திருக்கின்றார் குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இராணுவ தளபதியாக இருந்த அவரும் போர்க்குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் அவரை மீண்டும் தளபதியாக்கியது மட்டுமல்ல இந்த அரச நிர்வாகம் அதாவது அமைச்சுக்கள் அரச நிர்வாக திணைக்களங்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு கோதபய ராஜபக்ச தெரிவு செய்தது தன்னுடைய காலத்தில் போர் தளபதிகளாக இருந்து போரை நடத்தியவர்கள் பிறகு அவர்களுடைய நடவடிக்கை காரணமாக குற்றம் சுமத்தப்பட்டவர்களை பல அமைச்சர் செயலாளர்களாகவும் திணைக்களத் தலைவர்களாகவும் நியமித்திருக்கின்றனர் கொரோனா வைரஸ் தொற்றினை கட்டுப்படுத்தும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் பின்னர் பொதுமக்களின் செயற்பாடுகள் வருத்தமளிப்பதாக சுகாதார பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க கவலை வெளியிட்டுள்ளார் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதன் பின்னர் பொது போக்குவரத்து மற்றும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற வரும் மக்களின் செயற்பாடுகள் வருத்தமளிப்பதாக அனில் ஜெய்சிங்க கவலை வெளியிட்டுள்ளார் பலர் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய செயற்படுவதில்லை சமூக இடைவெளிகளை கடைபிடிக்காமல் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக செயற்படுகின்றார்கள் விசேடமாக பொது போக்குவரத்து சேவைகளில் பயணிக்கும் போது ஒரு ஆசனத்தில் ஒரு பயணி பயணிப்பதுடன் முகக்கவசம் அணிவது மிகவும் முக்கியமானதாகும் இவ்வாறான இடங்களில் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றாமல் இருப்பது ஆபத்தானதாக மாறும் எதிர்வரும் பொது தேர்தல் காலப்பகுதியில் சுகாதார சட்டங்களை முழுமையாக செயற்படுத்துவதற்கு திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம் என அனில் ஜெய்சிங்க மேலும் தெரிவித்துள்ளார் 2011 ஆண்டு இடம்பெற்ற உலக கிண்ண போட்டியின் போது ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த எவ்வித ஆதாரங்களும் இல்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் டலஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார் கடந்த 2011 ஆண்டு நடைபெற்ற உலகக்கிண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியின் போது ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக அமைச்சர் மகிந்தானந்த அல்கமகே தெரிவித்திருந்த கருத்து பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது இந்த நிலையிலேயே 2011 ஆண்டு இடம்பெற்ற உலகக்கிண கிரிக்கெட் போட்டியின் போது ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் டலஸ் அழகபெரும தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான 2011 ஆண்டு உலகக்கிண இறுதிப் போட்டியின் போது ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக மகிந்தானந்த அளித்கமகே கூறியிருந்தார் ஆட்டு நிர்ணய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மகிந்தானந்த அளித்கமகேவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள சிறப்பு விசாரணைக்குழு அவரது நாவலப்பிடி அலுவலகத்திற்கு சென்றது இறுதிப் போட்டியில் பங்கேற்ற கிரிக்கெட் வீரர்களை குறிப்பாக குமார சங்கக்காரா மற்றும் மகளிர் ஜெயவர்தன ஆகியோரை இழிவுபடுத்த வேண்டாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குடியிருப்புக்கு செல்வதற்கான வீதியை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமது குடியிருப்புக்கு செல்வதற்கான வீதியை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியில் வசிக்கின்ற ஒரு குடும்பத்தினர் பிரதேச செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் நேற்றைய தினம் காலை 9:30 மணியளவில் கண்டாவளை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் தாம் குடியிருக்கும் காணிக்குள் செல்வதற்கு சிலரால் அனுமதி மறுக்கப்படுவதாகவும் போக்குவரத்திற்கான பாதையை பெற்றுத்தருவதில் காலதாமதம் இழுத்தடிப்புகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஏனங்களுக்கு இந்த பாதை எல்லாரும் அரசாங்கம் உண்டு அரசாங்க சம்பளத்திலோடு இங்கே இருந்து வேலை செய்யணும் மக்களுண்ட சம்பளத்திலே வேலை செய்யணும் எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணும் நாங்கள் இதுக்கு ஒரு எங்களோட பாதைக்கு
மியல் வந்த ஒரு முடிவு சராளுங்க நாங்கள் இதை விட்டு ஒழும்பவே மாட்டோம். எங்களுக்கு பாதை வேணும். எங்களுக்கு இந்த புள்ளியில கூடிய அவனடுகளும் கெட்ட வார்த்தையால பேசுறோம். சரியான இடைஞ்சலுக்குள்ள நாங்கள் அதுல பாவிச்சு வர்றோம். அந்த பாதையை இவ்வளவு காலம் இருந்த அம்மாட்ட கேட்டு பாருங்க. இவ்வளவு காலம் எங்களுக்கே நேச்சியூஸ்ல முடிவெடுக்கணும் இல்லை. முடிவுண்டு தரலான் தானே சந்திரவும் வேற எம்பிட்ட போனான். எம்பிட்ட போக அவர் உடனே போன் பண்ணி ஏச்சியோட கதைச்சவர். ஏச்சியோட கதைச்ச உடனே தான் இதை கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி மற்றது அவர் மனோரண்ணு சொல்லி அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தார். ரெண்டு தடவை போனால் ரெண்டாம் தடவும் அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தார். உடனே போய் இருக்கா கிளியர் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கண்டு. அப்போ அவர் மனோரண்ணு சொன்னார், ஐயோ அது வளர்ந்த காலத்தில் இருந்து இது வளர்ந்த பாதை அவையில் சும்மா அடாத்தாக பிடிச்சி வச்சிருக்கணும்னு சொல்லி. எங்களுக்கு தீர்வு கிடைக்கவே இல்லை. ஒரு தரம் வரே இல்லை தீர்வு தாரதுக்கு வந்து பார்க்க வரே இல்லையே. பொது தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் அரசாங்கத்தோடு வெளிப்படையாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க தயாராகவிருப்பதாக முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வன்னி தேர்தல் தொகுதி வேட்பாளருமான சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் அரசாங்கத்தோடு வெளிப்படையாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தயாராக இருப்பதாக சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியா சிவபுரம் கிராமத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே சிவசக்தி ஆனந்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு இந்த யுத்தத்தை முடித்து வைத்த ஜனாதிபதி பிரதமர் இவர்கள் தான் தமிழ் மக்களின் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் உரிய நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும். அவர்களோடு நாங்கள் நேரடியாக வெளிப்படையாக பேசுவோம். கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பின்கதவால போய் பேசின மாதிரி நாங்கள் போய் பேச மாட்டோம். ஆகவே யுத்தத்தை முடிச்சு வச்ச நீங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற வடக்கு மாகாணம் சரி கிழக்கு மாகாணம் சரி எங்களோட மக்களுக்கு ஒரு நீண்ட நெடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கு. கைதிகளை விடுங்கோ, காணிகளை விடுங்கோ, காணாமல் ஆக்கப்பட்டு உங்களோட உயிரோட கையளித்தவங்க இருக்கிறாங்க அல்லது இல்லை ஒரு பதில சொல்லுங்க. 9 வருஷமாக 11 வருஷமாயிட்டுது அவங்க கையளிக்க அவங்கள் சரணடையுள்ள போராளியும் போனார். போராளியின் மனைவியும் போச்சு. மனைவியோடு சேர்ந்து குழந்தை கை குழந்தையும் கூட்டிக்கிட்டு போனாங்க. இன்றைக்கு கை குழந்தைக்கு என்ன நடந்தது, மனைவிக்கு என்ன நடந்தது, கணவனுக்கு என்ன நடந்தது? ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை, 23,000 பேர் இராணுவத்திடம் சரணடைஞ்சதாக ஜனாதிபதி இந்த ஆணைக்குழுவுக்கு போய் சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கத்தானே வேணும், சிறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கத்தானே வேணும். இதுக்குத்தான் தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவளித்தாங்க. ஆனால் அவங்கள் எதையுமே கணக்கில் கவனத்தில் எடுக்கப்படவில்லை. ஆகவே நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவனுடைய தலைமையில் இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு இந்த அரசாங்கத்தோடு போரால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கறதான் முதலாவது எங்களுடைய வேலை. முதல் வேலை சிறையில் இருக்கிறவனுக்கு பொது மன்னிப்பை விடுங்க. இதே மஹிந்த ராஜபக்ஷ தான் 12,000 பேருக்கு புனர்வாழ்வு அழிச்சு போட்டு 1 வருஷத்தில் விடுதலை செய்தவர். 100 பேரை மைத்ரிபால சிறிசேனாவும் ரணில் விக்ரமசிங்காவும் சம்பந்தன் ஐயாவும் 4.5 வருஷ காலமாக 100 பேரை விடுதலை செய்ய இல்லாமல் இன்னவரையும் வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆகவே 12,000 பேரை விடுதலை செய்த மஹிந்த ராஜபக்சேக்கு 100 பேரை விடுதலை செய்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. பார்த்தவை உள்நாட்டு செய்திகள். சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்.